பேரளவுக்கு பிற சமயத்தில் இருந்து அந்த சடங்குகளுக்கு அடிமைப்பட்டு பயந்து பூஜை ரூம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருந்த அவங்க சாமியை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க பூஜை அறை மாறவில்லை சாமியை மாத்திட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய படங்களை தூக்கி போட்டுட்டு இப்போ ஏசுநாதர் படத்தை மாற்றிட்டு மெழுகு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க குத்து விளக்கில் அப்படி தீபத்தை ஏறிய விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை தூக்கி போட்டுட்டு மெழுக வெற்றிய வச்சு ஏற்றி ஏறிய இருக்கிறாங்க அதே மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் உண்மையிலே தேவனுடைய அந்த உள்ளான மனிதனின் அவர்கள் கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா சில சடங்குகளையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் மாற்று பிற சமயத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைமைகளையும் கிறிஸ்துவினுடைய சட்டத்திட்டத்தின் பெயரிலே நம்ம திணித்து திணித்திருக்கிறாங்க இதை இன்னைக்கு நாம மறைமுகமா பின்பற்றிட்டோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவங்களுக்கு இப்ப கெட்ட பேர் வந்திருக்கு அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் எட்டு ஒன்பது வசனங்கள் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க வெளநற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்ப இந்த இடத்துல அவ்வழிபாடுகள் எந்த வழிபாடுகள் எதை குறித்து பேசுகிறார் அடுத்த வசனத்துல பாருங்க நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் இருக்கிறேன் அப்படியானால் உங்களுக்கு ஒன்று புரியுதா இந்த நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் என்று சொல்லுவது நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடியதான பண்டிகைகள் ஓய்வு நாள் ஆசரிப்பு எல்லாம் இந்த பிளனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகள்ங்கிறத எதெல்லாம் குறிக்கலாம் யூதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி பிற சமயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி யூதர்களுடைய இதில் விருத்த சேதனை இருக்குது பலவிதமான ஸ்நானங்கள் இருக்கிறது என்ன சொல்கிறது அவர் எல்லாத்தையும் கண் வீட்டுக்குள்ளே வரும்போது கையை கழுவிட்டு வரணும் வெளியில் போகும்போது கா உள்ள வரும்போது கால்களை கழுவ வேண்டும் நிறைய சடங்குகள் இருக்கின்றன இப்படி இந்த சடங்குகளுக்கு நீங்கள் அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாய் அவர் கேட்கிறார் அதே சமயத்துல பிற சமயத்திலும் இதே போன்று பல சடங்குகள் இருக்க முடியும் இன்றைக்கு சபைகளிலே சடங்குகள் இருக்கிறதா எஸ் கோர்ஸ் இருக்கிறது ஒருவர் எனக்கு கூப்பிட்டாரு விபூதி புதனை நாம பின்பற்ற வேண்டுமான்னு கேட்டாரு எனக்கு இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் கேள்விப்படுகிறேன் ஏன்னா சாம்பல் புதன் சாம்பல் புதன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து எனக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு அவங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா விபூதி புவன் விபூதி புதன் அதாவது இந்த சாம்பல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பொதுவாக விபூதிங்கிற வார்த்தை பொதுவாக பிற சமயத்தார் அந்த நெற்றியில வைக்கக்கூடிய சாம்பலை குறித்து நம்ம விபூதினாலே அது மாற்று மத சடங்குங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்போம் விபூதி புதன்னே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர் கேட்டார் அது எப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க தேவனுக்கு உபவாசம் இருங்க எது வேணாலும் வேதத்தில் அப்படி இல்லை ஆனா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது இது போன்ற பல சடங்குகளை சபையில வைக்கும் பொழுதுதான் பயபக்தியோடு வர்றாங்க சர்ச்சுக்கு ஆக மொத்தத்தில் கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு முக்கியமான நோக்கத்திலிருந்து நம்ம விழுந்து போயிட்டோம் சபையில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பயம் எங்கே காண்பிக்கிறார்கள் அந்த அப்பம் விட்டு ஆராதிக்கும் போது வரக்கூடிய ஒரு பயம் எல்லா சபைகளிலும் மாசம் முதல் மாதத்தினுடைய அந்த முதல் வாரத்துல அவங்க அதை கொடுக்குறாங்க நம்ம சபையில ஒவ்வொரு வாரமுமே கொடுக்குறோம் அதனால நமக்கு அதனுடைய அந்த பெருசா நமக்கு அந்த பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது நம்ம சபையில ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருட்டோம்னா நம்ம மக்களே நடுங்கிட்டு குடிப்பாங்களோ என்னமோ நமக்கு தெரியல ஆனா நிறைய சபைகள்ல அந்த ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதுவாக நாம கீழ்ப்படியக்கூடிய இந்த சடங்குகள் நமக்கு அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியவைகளாக இருக்குன்னு அதில் இருந்து விடுவிக்கும்படிதான் தேவன் விரும்புகிறார் அதற்காக அதை அது நமக்கு எப்படி இவ்வளோ பெரிய பயத்தை ஏன் கொடுக்குது ஒரு திராட்சை ஒரு அப்பத்தையும் எடுத்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கைகள் நடுங்குகின்றன அன்னைக்கு எப்படியாவது சர்ச்சுக்கு போகணும் மற்ற நாள்லாம் போகாம இருந்துட்டா பரவாயில்லை எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை பயங்கர மோசமான ஒரு சத்தியத்தை எல்லாம் நாம இன்றைக்கு சபை மக்கள் மத்தியில விதைத்து இருக்கிறோம் கிறிஸ்தவத்தினுடைய சில வளர்ச்சிகளும் சடங்குகளில் இருந்து ஆரம்பிக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபையை எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய சடங்குகள் இருக்கின்றன அந்த சடங்குகள் அவர்களுக்குள்ளாக ஒரு பயபக்தியை உருவாக்குகிறது எங்கு பார்த்தாலும் சிலைகளை நிறுவி வச்சிருக்கிறாங்க அதற்கு மாலை போட்டிருக்கிறாங்க மெழுகு வித்தி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அங்கு போகும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதுதான் மனதிற்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகிறது தேவனை வழிபட்டு விட்டோம் என்கிற திருப்தியும் ஏற்படுகிறது இவைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு என்னைக்கு நாம இதிலிருந்து இருந்து விடுதலையாக போறோம் ஏன் இதுல இருந்து விடுதலையாக முடியல தெரியுங்களா நாம சரியான விசுவாசிகளை நம்ம உருவாக்கவில்லை நேர்த்தியான விசுவாசிகளை உருவாக்கவில்லை வேற அளவுக்கு பிற இருந்து அந்த சடங்குகளுக்கு அடிமைப்பட்டு பயந்து பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருந்த அவங்க சாமியை மட்டும் மாத்திக்கிட்டாங்க பூஜை அறை மாறவில்லை சாமியை மாத்திட்டாங்க அங்க இருக்கக்கூடிய படங்களை தூக்கி போட்டுட்டு இப்ப இயேசுநாதர் படத்தை மாத்திட்டு மெழுகு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க குத்து வழக்குல அப்படி தீபத்தை எரிய விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதை தூக்கி போட்டுட்டு மெழுக வெத்திய வச்சு ஏத்தி ஏறிய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல உண்மையிலே தேவனுடைய அந்த உள்ளான மனிதனின் அவர்கள் கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படி வெளிப்புறமான ஒரு சரீர ஒடுக்கத்தின் அடிப்படையிலான ஒரு வழிபாட்டை இன்றைக்கு நாம் மறைமுகமாக போதித்திருக்கிறோம் அப்படி தான் நிறைய பேர் சபைக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களை அப்பதான் தக்க வைக்க முடிகிறது ஏன்னா நிறைய பேர் உண்மையான மன மாற்றத்தினாலே சபைக்குள்ளாக வரவில்லை அவங்களை இது மாதிரி ஏதாவது சடங்குகளை செய்துதான் அவர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அப்போ நான் எப்ப கொலோசேய புத்தகத்துல இதை குறித்து எப்படி எழுதுகிறார் பாருங்களேன் கொலோசையர் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய அந்த இஆர்வி வேர்ஷனை உங்களுக்கு நான் வாசிச்சு காண்பிக்கிறேன் அந்த ரீட் வேர்ஷனுடைய அந்த மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பை பாருங்க இருபதாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்தீர்கள் அதாவது மறித்தீர்கள் உலகத்தின் பயனற்ற சட்ட திட்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்றீர்கள் எனினும் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களைப் போன்று நடித்து வருகிறீர்கள் இதனை உண்ணக்கூடாது அதனை சுவை பார்க்க அதனை தொடக்கூடாது என்கிறீர்கள் ஏன் இன்னும் இது போன்ற சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறீர்கள் இவை பயன்படுத்தப்பட்டவுடன் போய்விடும் இச்சட்ட திட்டங்கள் பூலோகத்தை பற்றியவை இவை மனிதர்களின் கட்டளைகளும் போதனைகளுமே போதனைகளுமே ஆகும் தேவனுடையவை அல்ல நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா இட் இஸ் நாட் ஃப்ரம் காட் பட் மேன் நாள் ஆசரிக்கக்கூடிய முறைமையாகட்டும் நாற்பது நாட்கள் உபவாசம் கறி இல்லாமல் நான் இருப்பேங்கிறது எல்லாமே கட்டளை இல்லை 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 இட் இஸ் நாட் ஃப்ரம் காட் பட் மேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனிப்பட்ட முறையில் அதை செய்யுங்க ஒரு சபைக்கு கொடுக்க அதை கட்டளையாக தயவு செய்து பின்பற்றாதீங்க சபை என்பது என்றைக்குமே தன்னுடைய தேவன தேவனிடத்திலிருந்து வராத கட்டளைகளை மனிதர்களிடத்தில் திணிக்க கூடாது சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் வேணா அப்படி சொல்லலாம் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் உபவாசம் இருங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இயேசு கிருஷ்ணனுடைய மரண நாளை நாம தியானிக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி நாற்பது நாள் நாம இந்த மாதிரி சட்ட திட்டங்களை கடை கொள்ள வேண்டும் யார் எங்கிருந்து இவைகளை எல்லாம் நாம ஏன் பண்றோம் வாய் யார் ஏசுகிருஷன் நமக்கு சொன்னாரா கட்டளை இட்டாரா இல்லை பிரியமானவர்களே அப்போ சிலர் நம்ம கட்டளையிடவில்லை இது வேலை வெறுமையானது அடுத்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க இவை புத்திசாலித்தனமாய் தோன்றலாம் ஆனால் இச்சட்டங்கள் போலி பணிவும் சரீரத்தை தண்டிக்க கூடியதுமான மனிதரால் உருவாக்கப்பட்ட மதத்தின் சட்டங்கள் மட்டுமே ஆகும் ஆனால் இவை மக்கள் பாவத்திலிருந்து விடுபட உதவாது நல்ல அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க இது மதவாத சட்டம் நீங்க சபையிலே இத ஃபாலோ பண்ணீங்கன்னா இது மதவாத சட்டம் இது உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வராது பிரியமானவர்களே நாற்பது நாட்கள் நீ கறி சாப்பிடாம இருக்கிறது உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருன்னு நம்புறீங்களா பிளீஸ் எந்த சரீர ஒடுக்கத்தையும் செய்து நீங்கள் பாவத்திலிருந்து வெளியில வர முடியாது சில பிற சமயத்துல இந்த மாதிரி சடங்குகள் வச்சிருக்கிறாங்க நான் முப்பது முறை ஆண்டவரே உங்களுடைய கோவில் சன்னிதானத்தை நான் சுத்தி வந்தா அதை நிறைவேற்றிடுவீங்களா எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதையே தானே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல போய் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாற்பது நாட்கள் நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு ஜபத்தை வைக்கிறது சுவிட்சு போட்ட மா மாதிரி அந்த நாள் வந்த உடனே ஓ மை காட் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறதா அப்படியே இரட்டுடுத்தி சாம்பல்ல தான் உட்காராத கணக்குல அப்படி வீட்டுக்குள்ள எல்லாம் இன்னும் ஒரு பெரிய இழவு விழுந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் அந்த மாதிரி சமயம் இருக்கும்போது நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னா இன்னைக்கு இறந்த நாளுங்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ சரியாகுங்க தெரியுங்களா அடுத்த நாள் அப்படி சுவிட்சு போட்ட உடனே அப்படி காலையில் ஆறு மணிக்கு அடுத்த நாள் இறங்க அப்படியே மாறிடும் எல்லாமே எனக்கு ஒன்று புரியலை எப்படி இது உங்களுக்கு அந்த நாளை பார்த்த உடனே வருத்தம் வருதா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் பிரியமானவர்களே குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவரை தியானிக்கிறது அல்ல சரியான வாழ்க்கை முறைமை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா குட் ஃப்ரைடே வரைக்கும் ஐயோ ஏசு கிருஷ்ணனுடைய பாடு மரணத்தை தியானிக்கணுமே இன்னைக்கு தியானிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடே இல்லையே அப்ப என்ன செய்யலாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அன்னைக்கு வந்த உடனே அது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு சில வசனங்களை மட்டும் ஏழு வசனங்கள் அவர் சிலுவையில் செஞ்ச சொன்ன வசனங்களை பல ஆண்டுகளாக அதையே பேசி 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 சில இடங்களில் அழுது 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 இன்னும் முழங்கால் போட்டே போய் மெழுகு போய் ஏத்தி வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பாடுபட்டதுனால இவங்க பாடுபடுகிறார்களாம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அனுதினமும் சிலுவையை சுமக்க சொல்லுகிறார் எப்படி நாம பயங்கரமா ஒரு தப்பான ஒரு போதனைக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு புரியுதா குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் இயேசுவின் சிலுவையை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அணு தினமும் ஒருவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன் அணு தினமும் சிறுவை பற்றி தியானிக்கிறவன் குர் குட் ஃப்ரைடே அவனுக்கு ஒரு பெரிய நாளா தெரியாதுங்க அன்னைக்கும் அவன் சாதாரணமாக எப்பொழுதும் போல குட் ஃப்ரைடே தியானித்துக் கொண்டிருப்பான் அந்த வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பக்க வழியாக புகுந்த சிலர் வேத சத்தியத்தின்படி நடக்காத சிலர் சில சடங்குகளையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் மாற்று பிற சமயத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைமைகளையும் கிறிஸ்துவினுடைய சட்ட பெயரிலே நம்ம தீர திணித்து இருக்கிறாங்க இதை இன்னைக்கு நாம மறைமுகமா பின்பற்றிட்டோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவங்களுக்கு இப்ப கெட்ட பேர் வந்திருக்கு அது எப்படி நீ கிறிஸ்துமஸ் இல்லைன்னு சொல்லலாம் அது எப்படி நீ குட் ஃப்ரைடே இல்லைன்னு சொல்லலாம் நீ உண்மையான ஊழியனே இல்ல நீ எப்படி ஈஸ்டர் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் நீ அப்ப கர்த்தருக்கு உகந்த ஊழியனே இல்ல எப்படி நிலைமை தலைகள மாறிடுச்சு பாத்தீங்களா அந்த காலத்துல வந்து ஒரு ராஜ்யத்தை மாற்ற வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு முக்கியமான ஒரு தந்திரத்தை ராஜாக்கள் பயன்படுத்துவார் ரெண்டு முக்கியமான தந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு போர் செஞ்சு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க என்ன ஆயிரும் அந்த ராஜ்யம் சொந்தமா அந்த அடிப்படையில இவங்க அதை ஆட்கள் பற்றாக்குறையில மாறிடும் இவங்கனால இவங்களுக்கு அந்த நாடுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது பெரிய அளவுல அதனால இரண்டாவது ஒரு தந்திரமான முறமையை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்ன தெரியுங்களா இவங்க அவர்களை அடிமை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் அங்கே கொண்டு போய் அவங்க மத்தியில் தங்க வச்சு அங்கே கல்யாணம் பண்ண வச்சு டோட்டல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மாத்துவாங்க பைபிளில் கூட அந்த அந்த மெத்தடை பயன்படுத்தினது தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் புஸ்தகத்தில் அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலின் தலைநகராக இருக்கக்கூடிய சமாரியா பட்டணத்தை பிடித்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை எல்லாம் அங்கிருந்து சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சமாரியா பட்டணத்துல வைத்து அங்கு இவர்களுக்கு திருமணம் செய்ய வச்சு குடும்பத்தை நடத்துவதற்கு அவங்க ஒரு திட்டம் திட்டி அதை செயல்படுத்தினாங்க அதனாலதான் யூதர்கள் எப்பொழுதுமே சமாரியர்களை அங்கீகரிப்பதில்லை அவர்கள் கலப்பின மக்கள் யூத பிற சமயத்தை கலப்பின மக்களா இருக்கிறதுனாலதான் அவங்கள எப்பொழுதுமே அங்கீகரிக்க மாட்டாங்க சமாரியா பட்டணத்தில் இருக்கக்கூடியவங்களை எதுக்காக அதை சொல்லுகிறேன்னா சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு தந்திரமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சபையை அவன் எப்படி மேற்கொள்ளுகிறான் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற பேர்ல பிற சமயத்திலும் சடங்குகளிலும் இருந்து பேரளவுக்கு அப்படி ஏற்றுக்கொண்டு வந்தவங்களை எல்லாம் உள்ளே வர வைத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரை கொண்டு பல சடங்கு திட்டங்களை உள்ள உருவாக்கி இவங்களை இப்ப மெஜாரிட்டியா மாத்தியாச்சு கூட்டம் பெருகி இருக்கிறது உண்மையாய் பின்பற்றக்கூடியவங்க பத்து சதவீதத்தினர் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதத்தினர் இந்த சடங்குகளை மத சடங்குகளை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தொண்ணூறு சதவீதர்களுடைய வாக்கு தான் பெரிதாய் ஒழிக்கிறது இந்த சொன் தொண்ணூறு சதவீதத்தினர் என்ன அடிப்படையில் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க என்ன தவறு நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கணும் ஒரு சத்தியத்திற்காக எந்த இடத்துலயும் நிக்க மாட்டாங்க எந்த ஒரு இடத்திலும் தைரியமா நிக்க மாட்டாங்க திருமணத்துல காம்ப்ரமைஸ் ஆவாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சடங்குகளிலும் காம்பரமைஸ் ஆயிக்குவாங்க ஆனால் இவைகள் எந்த ஒரு இடத்திலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அது தெரியாது ஆனாலும் கூட இவர்கள் பெரிதா இருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய அந்த வாக்குகள் பெரிதளவிலே அந்த இடத்துல எல்லாரையும் டாமினேட் பண்ணி கொண்டு இருக்கிறது எல்லாரையும் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறது ரொம்ப நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அன்றைக்கு யூதர்கள் சபை கொஞ்சம் வர 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 பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது நாள் ஆக ஆக கூட்டம் பெருக 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 இவங்க மெஜாரிட்டி ஆகிட்டே இருந்தாங்க யூதர்கள் இருந்து ரசிக்கப்படுகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு விருத்த சேதனம் பண்ணணும் சில சடங்குகளை பின்பற்றணும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியனும் கூட்டமாய் சொல்லும் பொழுது பேதுருவே ஒன்றும் பேச முடியாம இருக்கார் முன்னாடி பார்த்தோம் நம்ம கலாத்தியர் புத்தகத்துல பேதுரு விலகி பிரிகிறார் யூதர்களுக்கு பயந்து கொண்டு விலகி பிரிகிறார் ஏன்னா மெஜாரிட்டி அவங்க பிரியமானவர்கள் தைரியமா நில்லுங்க கருத்தருக்காக ஏன் நாம நிக்க முடியலன்னு நான் கேட்குறேன் நாம தான் எல்லா இடத்துலையும் மாறி நாம அவர்களோட ஒத்து போய்கிட்டு இருக்கிறோங்க உலக மக்களோட நாம தான் ஒத்து போயிட்டு இருக்கிறோம் நான் கேட்குறேன் ஒரு இந்து சமய வழிபாட்டாளராகட்டும் ஒரு இஸ்லாமிய சபைய ஒரு வழிபாட்ட அவராகட்டும் அவங்க தங்களுடைய மார்க்கத்தினுடைய சத்தியத்தை விட்டு கொடுக்குறாங்களா இல்லை ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பால் காய்ச்சறதுல இருந்து சடங்கு பெண்களுக்கு சடங்கு வைக்கிறதுல இருந்து காதுகுத்து இப்படி ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா எல்லா சடங்குகளையும் வீட்டு நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் எதையும் விட்டுக் கொடுக்க ரெடியா இல்லை எப்படி எப்படி காம்ப்ரமைஸ்